ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முனைவர் பட்டம் பெற்றால் மட்டுமே பல்கலைக்கழகங்களில் துணை பேராசிரியராக நேரடி நியமனம் செய்ய வேண்டும் என்பதற்கான காலக்கெடுவை 2023 ஜூலை வரை நீட்டித்து பல்கலைக்கழக மானியக் குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை அளிக்க கோரி தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கழக நிறுவனம் கோரிக்கை அளித்துள்ளது. தற்போதைய ஊரக உள்ளாட்சி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின்படி மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் 93 இடங்களில் திமுக மற்றும் 4 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும், அதேபோல ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் 222 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாகவும், 35 இடங்கள் அதிமுகவும் மற்றவை 21 இடங்கள் பிடித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வு அக்டோபர் 28 முதல் 31 வரை நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான பள்ளிகள் நவம்பர் 1 முதல் திறக்கப்பட உள்ள நிலையில், 1 முதல் 5 வகுப்பு வரை மாணவர்கள் நீண்ட நேரம் முகக்கவசம் அணிந்து வகுப்புகளில் தொடர்ச்சியாக அமர்வது கடினம் என்ற சூழ்நிலையில் இருப்பதன் காரணமாக பெற்றோர்கள் விரும்பினால் 1 மணி நேரத்தில் கூட வீடுகளுக்கு அழைத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையின் முழுமையான முடிவுகள் இன்று மதியம் 2 மணிக்குள் வெளியாகும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த 1 மணி நேரத்தில் பெண்ணுக்கு அரசு வேலைக்கு பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளார் அம்மாவட்ட ஆட்சியர். ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு மற்றும் வார இறுதி நாட்களில் கோவில்கள் திறப்பது குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். ஹீரோ நிறுவனமானது பண்டிகை கால சருகியாக 12,500 வரை நன்மைகள் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்து மற்றும் பச்சை பயிரை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக தமிழக அரசை கொள்முதல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து கிலோ ஒன்றிற்கு 63 ரூபாயாகவும், பச்சை பயிருக்கு கிலோவிற்கு 72 ரூபாய் 75 பைசாவாகவும் குறைந்தபட்ச ஆதார விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலையை உயர்த்திதான் மக்களுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக ஒன்று இணை அமைச்சர் ரமேஷ் தெலி அவர்கள் பகீர் பேட்டி அளித்துள்ளார். 2022 ஆண்டுக்குள் 5 நாடுகள் பிட்காயினை அரசு நாணயமாக ஏற்கும் என்று சந்தை வல்லுநர்கள் கணிப்பு தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் இறந்த சுகாதாரத்துறையினருக்கு விரைவில் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐயப்பன் கோவில் நடை அடுத்த மாதம் நவம்பர் 16 திறக்கப்படுகிறது. 25,000 பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 2 குழந்தைகள் உட்பட 331 பேருக்கு டெங்கு பாதித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தலாம் என்று ஒன்றிய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 35,544 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய் 80 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.